have you ever felt? Are you listening? Damn. Yeah. Welcome to Arun King Info. இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்கிற மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் வெண்டிங் மிஷினை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வெண்டிங் மிஷின் உயர்நீதிமன்றம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது. நான் வெண்டிங் மிஷினை யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன், நேராக பார்த்ததில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியும் பார்த்ததில்லை. நான் இந்த வெண்டிங் மிஷினை நேராக பார்த்தோன்னே இதில் ஒரு ஜூஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். வெண்டிங் மிஷின்ங்கிறது ஒன்றுமே இல்லை, ஏடிஎம் மிஷின் மாதிரி தான். ஏடிஎம் மிஷினில் நம்ம பணம் எடுப்போம், வெண்டிங் மிஷினில் நம்ம பொருள் வாங்குவோம். வெண்டிங் மிஷின் சைடு ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்க ஜூஸோட மெனு எல்லாம் வரிசையாக இருக்கும், அதிலேயே ரேட்டு எல்லாம் எழுதியிருக்கோம். நாங்கள் அதை படித்து பார்த்து அதில் ஒரு ஜூஸ் 20 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் எத்தனை ஜூஸ் வேணும் அப்படின்னு கேட்கும். எங்களுக்கு ஒன்று அப்படிங்கிறதுனால ஒரு ஜூஸ் நாங்கள் கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட்டு கொடுக்கறதுக்கு கீழே இருக்கிற ஸ்டாட்டில் லைட் எரியும். அப்போது நம்ம அந்த 20 ரூபாயை உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா அது ரிசீவ் எடுத்துக்கும். 5 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா மிஷின்லேருந்து ஒரு ட்ரே கீழேருந்து மேலே வரும். அப்படி அந்த ட்ரே மேலே வரும்போது நீங்கள் செலக்ட் பண்ண அந்த கூல்ட்ரிங்க்ஸ் அந்த ட்ரேக்குள்ளே வந்து விழுகும். அந்த ட்ரே அந்த கூல்ட்ரிங்க்ஸை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரே வந்து கீழே வரும். கீழே வந்தோடனே நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும் அந்த மிஷினில், வெண்டிங் மிஷினில். அந்த வழியாக நம்மளுக்கு வெளியில் கொடுத்துரும் அந்த ட்ரே. அதுக்கப்புறம் அந்த மிஷின்லேருந்து நம்ம அந்த கூல்ட்ரிங்க்ஸை கையில் எடுத்துக்கலாம். இப்போ எங்கள் அண்ணன் அந்த மிஷினுக்குள்ளே அமௌண்ட்டை கொடுத்துட்டோம். இப்போ அந்த ட்ரே மேலே வந்து கூல்ட்ரிங்க்ஸை வாங்கும் பாருங்கள். அந்த ட்ரே கீழே வந்ததுக்கப்புறம் அந்த ஜூஸ் வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே விழுந்துருச்சு. அந்த பாக்ஸுக்குள்ளே விழுந்ததுக்கப்புறம் அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு எங்கள் அண்ணனுக்கு தெரியல. கொஞ்சம் நேரம் தடுமாறி நின்று நாங்கள் நல்லா பார்த்துக்கிட்டே இருந்தோம் எந்த பாக்ஸ் வழியாக வரும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் கீழே ஒரு பாக்ஸ் இருந்துச்சு, அந்த பாக்ஸை நல்லா ப்ரெஸ் பண்ணி இழுத்ததுக்கப்புறம் அந்த ஜூஸ் எங்களுக்கு கையில் கிடச்சிச்சு. அந்த பாக்ஸ் வந்து ஃப்ரிட்ஜோட டூர் மாதிரி அது ஏர்லாக் ஆகிருந்துச்சு. ரொம்ப ப்ரெஸ் பண்ணி இழுத்ததுக்கப்புறம் தான் அது ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த கூல்ட்ரிங்க்ஸை நாங்கள் கையில் எடுத்துக்கிட்டோம்.